நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள இளம்பெண் ஒருவர் தனது கணவருடன் விவாகரத்து செய்துவிட்டு தனியாக வசித்து வந்துள்ளார். அப்போது திருமணத்துக்கு பதிவு செய்யும் இணையதளம் மூலம் யாசர்பாடியை சேர்ந்த அஜ்மல் என்ற இளைஞன் அந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நெருங்கி பழகி வந்துள்ளார். இதையடுத்து இருவருமே பேசி பழகி வந்துள்ளனர். அஜ்மலின் பேச்சில் அந்த பெண் உருகிய நிலையில் இருவருமே திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தனர். இதனிடையே அந்த பெண்ணிடமிருந்து 15 சவரன் நகை, 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணத்தை அஜ்மல் வாங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் அஜ்மலின் நடவடிக்கையில் அந்த பெண்ணிற்கு சந்தேகம் ஏற்பட தான் கொடுத்த நகை மற்றும் பணத்தை அந்த பெண் திருப்பி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அஜ்மலோ இளம்பெண் கொடுத்த நகை மற்றும் பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்ததோடு தன்னுடன் இருக்கும் நெருக்கமான படங்களை மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் எனவும் விரட்டியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். இதையடுத்து நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே தனது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அஜ்மலின் இருப்பிடத்தை கண்டுபிடித்த அந்த பெண்ணின் குடும்பத்தினர் அங்கு சென்று அஜ்மலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது அஜ்மலின் போனை வாங்கி அந்த பெண் தொடர்பான புகைப்படங்களை அளிக்கலாம் என பார்த்தபோது அவர்களுக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் பல பெண்களோடு அஜ்மல் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களும் சிக்கியது. இதையடுத்து அஜ்மல் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல பெண்களை இதுபோன்று ஏமாற்றி மோசடி செய்ததும் தெரியவந்தது. மேட்ரிமோனி மூலம் வரன் தேடுபவர்கள் சம்பந்தப்பட்ட நபர் குறித்து நன்கு விசாரிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் இதுபோன்ற நபரின் பின்புலம் தெரியாமல் பழகி பணம் மற்றும் நிம்மதியை தொலைப்பதுதான் மிச்சம். இப்போது அஜ்மல் காவல்துறையின் பிடியில் சிக்கியுள்ளான். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.